வணக்கம். இந்திய பெண்களுக்கு மீனவன் ஆழ்கடலில் வந்து மீன் பிடிக்க போகும்போது சில சமயம் வந்து கனமழை பெய்யும். அப்படி கனமழை பெய்கிற காட்சி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில நாட்களாகவே எல்லா ஊர்லேயுமே வந்து கனமழை வந்து பெஞ்சிட்டு வருது. என்ன தான் வந்து நம்ம ஊரில் கனமழை பெஞ்சாலுமே கடலில் வந்து கனமழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு. கடலில் வந்து ஒரு பக்கம் இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தாலுமே நம்ம போட்டு வந்து இப்போ ரன்னிங்கில் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்க போகும்போது தான் இப்போ சரியான கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது. இதேமாதிரி மழை பெஞ்சாலுமே நம்ம கடலில் வந்து தொழில் வந்து பண்ண தான் செய்வோம். ரொம்ப புயல் காற்று அடித்தா மட்டும் தான் நம்மளை கடலில் வந்து தொழில் பண்ண முடியாது. ஆழ்கடலில் நம்ம போட்டில் மீன் பிடிக்கும்போது கனமழை இந்த மாதிரி பெஞ்சிட்டு அப்படின்னா நம்ம எங்கே தங்குவோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரூம் காட்டுறோம் பாருங்கள். இதான் வீலர்ஸ் ரூம்னு சொல்லுவோம். இந்த ரூமில் தான் நம்ம வந்து நைட்டு வந்து படுக்கிறது எல்லாமே இந்த ரூம் தான். இந்த ரூமுக்கு கீழேயுமே ஒரு ரூம் இருக்கும். மேலே ஒரு 6 பேர், கீழே ஒரு 6 பேர் கிட்டே படுக்கலாம். இப்போ சுற்றி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி கடல் இருக்குது அப்படின்னு. மழை சரியான மழை. இந்த வீடியோ பதிவு வந்து நான் எடுக்கல, என்னுடைய பிரதர் தான் எடுத்தாங்க. அவங்கள வந்து கடைசியில் காமிச்சிருக்கேன். கடைசியில் வந்து இந்த வலை பின்னிட்டு இருப்பாங்க, அப்போ காமிச்சிருக்கிறேன். நான் வந்து கடந்த சில நாட்களாக வந்து கடலுக்கு போகலை. எது கடலுக்கு போகலை அப்படின்னா எனக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கடலுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு வந்து டிசம்பர் 2 ஆயிட்டு, ஆனா போன மாசம் உள்ள கடலை வந்து இந்த மாதிரி கனமழை வந்து பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நம்ம எப்படி நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி கடல்லையுமே சரியான மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக ஆழ்கடலில் வந்து கனமழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து ரசிச்சிருப்பீங்க.
அப்புறம் இந்த வீடியோ பதிவு எடுக்க முக்கிய காரணமாக இருந்த நபரையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய பிரதர். இப்போ வந்து வலை வந்து பின்னிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக கூட ஒரு சின்ன பிள்ளை சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நம்ம பிரதரோட குழந்தை தான். நேம் வந்து இப்போ பிரதர் நேம் வந்து சுப்பிரமணி, அந்த குழந்தையோட நேம் வந்து ஜாக்லின். நம்மளுடைய பிரதர் வந்து நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆழ்கடல் தொழில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. தங்கள் கடலை வந்து 10 நாள் 15 நாள் தங்கி மீன் பிடிப்பாங்களா, அந்த தொழில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து போகல, பிரதர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வீடியோ பதிவு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ போட்டு வந்து மீன்லாம் பிடிச்சதுக்கப்புறம் கரைக்கு வந்து திரும்பிட்டுருக்கு. கரைக்கு போயிட்டு இருக்கும் போகும்போது இந்த மாதிரி வலை வேலைலாம் நடந்துகிட்டே இருக்கும். போட்டு வந்து ரன்னிங்கில் போகும்போது எல்லாம் தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டோம், இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் வருவோம். நம்ம சுப்பிரமணிய பிரதர் வந்து இவ்வளோ அழகாக அந்த வலையை வந்து பின்னுறாங்க பாருங்கள். வலை வந்து எதுக்கு பின்னும் அப்படின்னா, நம்ம கடலில் வலை விடும் போதெல்லாம் ஏதாட்டும் கிழிச்சிரும், மீன் பாயும் போதாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாட்டும் வந்து அந்த வலையை வந்து கிழிஞ்சிரும். ஏன்னா அது ஓட்டை விழுந்துடும், அந்த ஓட்டை வந்து இருக்கும்போது நமக்கு மீனுக்கு வந்து மிஸ் ஆயிரும். அதனால் அந்த ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டை தனியாக எடுத்து போட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து கட்டிடுவோம். இப்போ அப்படி தான் கட்டிகிட்ருக்காங்க. அதுவும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் அந்த வலை வந்து நல்லா வேகமாக கட்ட முடியும், பின்ன முடியும். புதுசாக போகிறோம் அப்படின்னா கஷ்டம் தான் இந்த மாதிரிலாம் வலை பின்றது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக ஆழ்கடல் மீன்பிடித்தல் பற்றின பல தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஆழ்கடலில் கனமழை பெஞ்சாலுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.